வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, ஏழாம் வகுப்பு தமிழ் குறுவினா சிறுவினா இலக்கணம் பருவம் இரண்டு இயல் ஒன்று இலக்கிய வகை சொற்கள் கற்கண்டு இலக்கண வினாவிடை குறுவினா சிறுவினா. முதல் குறுவினா. மண் பொன் என்பன எவ்வகை சொற்கள்? மண் பொன் என்பன பெயர் இயற்சொற்கள். அடுத்து இரண்டாவது குறுவினா. இயற்சொல்லின் நான்கு வகைகள் யாவை? இயற்சொல்லின் நான்கு வகைகள். பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். மூன்றாவது குறுவினா. குங்குமம் கமலம் என்பன எவ்வகை வடசொற்கள்? குங்குமம் கமலம் என்பன தற்சமம் வகை வடசொற்கள். அடுத்து சிறுவினா. முதல் சிறுவினா. இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகைப்படும். அவை: ஒன்று இயற்சொல், இரண்டு திரிசொல், மூன்று திசைச்சொல், நான்கு வடசொல். இரண்டாவது சிறுவினா. திரிசொல்லின் வகைகள் குறித்து விளக்குக. திரிசொல் திரிசொல் நான்கு வகைப்படும். அவை: பெயர் திரிசொல், எடுத்துக்காட்டு அழுவம் வங்கம். இரண்டு வினை திரிசொல், எடுத்துக்காட்டு இயம்பினான் பயின்றாள். மூன்று இடை திரிசொல், எடுத்துக்காட்டு அன்ன மான. நான்கு உரி திரிசொல், எடுத்துக்காட்டு கூர் களி. மூன்றாவது சிறுவினா. பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள்? பண்டிகை கேணி எவ்வகை சொற்கள் விளக்குக. பண்டிகை கேணி என்பன திசை சொற்கள். வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். எனவே பண்டிகை கேணி திசை சொற்கள் எனப்படும். நன்றி மாணவச்சல்.